தனுர்வேதம் ஏற்பட காரணம். ஆயுர்வேதம் சரீர பலத்தை தருவதற்காக ஏற்பட்டது. சரீர பலத்தை கொண்டு சண்டை போடுவதை ஒரு சாஸ்திரமாக விதிமுறைகளில் அடக்கி தருவது தனுர்வேதம். அஹிம்சையும் சர்வஜன பிரேமையும் தான் ஐடியல் என்றாலும் சர்வ காலத்திலும் சர்வ தேசங்களிலும் ராஜாதிபத்தியத்தை விஸ்தரித்துக் கொள்கிற ஆசை, அதற்காக படையெடுப்பது, ரெண்டு கட்சிகள் யுத்தம் பண்ணிக்கொள்வது என்றெல்லாம் நடந்து வந்திருப்பதால் போர்க்கலையையும் நியதிகளுக்கு கட்டுப்படுத்தி ஒருத்தனுக்கு ஆயுத பிரயோக முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆயுதங்களை செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு சாஸ்திரம் தேவைப்படுகிறது. இதுவே தனுர்வேதம். வேதத்திலேயே தேவாசுர யுத்தங்களை பற்றி வருகிறது. இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ணினதுதான் தர்மம் அதர்மத்தை ஜெயிப்பதற்கு பெரிய ரூபமாக வேதத்தில் வர்ணித்திருப்பது. எந்த சுவாமியை பார்த்தாலும் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணியே அந்த சுவாமிக்கு கீர்த்தியும் அதை வைத்தே பெயர்களும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். திரிபுர சம்ஹாரம், ஜலந்தராசுர வதம், மதுகைடப வதம், கஜமுகாசுர சம்ஹாரம், தாரகாசுர பத்மாசுர வதம், மகிஷாசுர வதம், சண்டமுண்ட சம்ஹாரம், பண்டாசுர சம்ஹாரம், இராவண வதம், கம்ச வதம், நரகாசுர வதம், கௌரவ சம்ஹாரம் என்றிப்படி ஈஸ்வரன், மகாவிஷ்ணு, பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பாள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்று எந்த சுவாமியை பார்த்தாலும் அசுர ராட்சசர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்ததுதான் அவர்களுடைய விசேஷ பெருமையாய் இருக்கிறது. புராரி, திரிபுராரி, முராரி, மகிஷாசுர மர்தினி என்று பெயர்கள் ஏற்பட்டிருப்பதும் இன்னாரை சத்ருவாக கொண்டு ஜெயித்தார்கள் என்பதால் ஏற்பட்டதுதான். அரி என்றால் சத்ரு, த்ரீ புறங்களின் சத்ருவானதால் பரமேஸ்வரனுக்கு த்ரிபுராரி என்று பெயர். காமாரி, காலாரி, கஜாரி என்றெல்லாரும் ஈஸ்வரனுக்கு பெயர்கள். காமன், காலன், கஜாசுரன் ஆகியவர்களை கொன்றதனால். பிள்ளையார் வதைத்தது கஜாமுகாசுரனை. தாரகாவன ரிஷிகள் ஆபிசார யஜ்யத்தில் உண்டாக்கி அனுப்பிய கஜாசுரனை பரமேஸ்வரனே வதம் செய்தார். முரன் என்ற சத்ருவை கொன்றதால் கிருஷ்ணனுக்கு முராரி என்று பெயர். வர்த்தனம் என்றால் அப்படியே தொகையலாக, துவையலாக பிசைந்த மாதிரி சத்ருவை ஹிம்சித்து சம்ஹாரம் பண்ணுவது. காளிங்கன் மேல் நர்த்தனம் பண்ணியே இப்படி மர்த்தனம் பண்ணி அப்புறம் பிழைத்து போ என்று அவனை விட்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. மாதவன் என்பதற்கு பல அர்த்தங்களில் ஒன்று மது என்ற ராட்சசனை கொன்றவர் என்பதுதான். மதுசூதனன் என்றும் அதனால்தான் பெயர். கேசவன் என்பதற்கும் ஒரு அர்த்தம், கேசி என்ற அசுரனை கொன்றவர் என்பது. பிற தேச மைத்தாலஜிகள், இலியட் மாதிரியான பெரிய காவியங்களிலும் யுத்தம் தான் முக்கியமாயிருக்கிறது. தர்மத்துக்காக யுத்தம் பண்ணு என்று அர்ஜுனனை ஆண்டியாக போகாமல் தடுத்து பகவான் அனுகிரகித்த கீதை தான் இன்று ஞான நூல்களிலெல்லாம் சிகரமாயிருக்கிறது. சரித்திரத்தை பார்த்தாலும் சந்திரகுப்தன், ராஜராஜன், சீசர், நெப்போலியன் என்று ரொம்பவும் கொண்டாடப்படுபவர்கள் எல்லாம் பெரிய பெரிய யுத்தங்கள் செய்து சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். காவியங்களும் இலக்கியங்களும் போற்றுகிற கதாநாயகர்களும் வீர தீர பராக்கிரமசாலிகளாகவே இருக்கிறார்கள். மகாவீரனாக, ஜெயசீலனாக இருக்கிறவனை கொண்டாடுவதற்காகவே பரணி என்று ஒரு இலக்கிய வகை ஏற்பட்டிருக்கிறது.